இது வந்து 1926 தயாரிக்கப்பட்டது. 48 மாடல் கரெக்டாக அந்த சுதந்திரம் வந்த டைம். 29 கரெக்டாக நமக்கு இந்த அதைய ரெண்டாயிரத்தி 2004 மாடல் மாதிரி லுக் இருக்குது. இதனுடைய உண்மையான பேர் வந்து டொயோட்டா சேரா. இந்த கார் பேர் பார்த்தீங்கன்னா 25 மாடல். அதில் வீல் சைஸ் வந்து 235/60/R16. இந்த காரை நான் நடந்து கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக 10 செகண்டுக்கு மேலே ஆகுது. பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லைட்டும் ஒரு கண்ணு மாதிரி, கண்ணு தனியாக தூக்கி இருக்கிற மாதிரி, ஒரு 3 அடி 4 அடி தான் இருக்கும். நமக்கு இடுப்புக்கு தான் வர மாட்டேங்குது ஒருவேளை. அதனால் மைலேஜ் கூட அதிகமாக கிடச்சிருந்துருக்கோம். இந்த கார் பாருங்கள், இது இந்த ஜீப்பு ஆஸ்டின் 7 கரெக்டாக தெரில, இதுக்கு உள்ளே போகக்கூடாது அதனால் கரெக்டாக தெரில. ஆனால் நல்லா பாருங்கள் இந்த டயர் சைஸ் பாருங்கள், 2-வீலர் சைஸ் தான் இருக்குது. கேரளாவில் அவர் வச்சுருந்துருக்கிறாரு. அடுத்தது நல்லா நீளமான கார்னா MK5. அதில் 1980. அடுத்தது முக்கியமான கார் ரோல்ஸ் ராய்ஸ். சரி, அந்த சீட்டோட வித்தே பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு, அவ்வளோ மந்தமாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு இருந்திருக்கும் ஸ்டெப்ஸு பாருங்க எவ்வளோ பெருசு, வீட்டு படிக்கட்டை விட பெருசாக இருக்குது. டயர் பாருங்க, இது வந்து ரோல்ஸ் ராய்ஸ் சில்வர் ஷேடோ 76 மாடல். பாருங்க 6750 சிசி V8 என்ஜின், அந்த காலத்திலேயே V8 என்ஜின் தேஞ்சிட்டு சொல்லலாம். அந்த மாதிரி ரொம்ப வித்து ஸ்லைடிங் டோர், ஆம்னி டோர் மாதிரி இது நம்ம ஓப்பன் பண்ணலாம். பூஜியட், நம்ம பூஜியட்டில் நார்மலாக பழைய ஃபார்ச்சுனர்கிட்டலாம் போய் நின்னோம்னா ஏதோ பெரிய கார் முன்னால் நிற்கிறேன். அளவுக்கு ஹைட்டாக இருக்குது, நல்லா க்ரில்லும் குரோம் க்ரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு போகிறதுக்கு டோரே இதுதான். 1937 முன்னால் பாருங்க ஸ்பிளிட் பண்ணியிருக்கிறாங்க. 5 சீரியஸ் அந்த காலத்தில் இருந்த 5 சீரியஸ்